ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கழுகை பற்றி பார்க்க போகிறோம். கழுகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒரு பெண் கழுகு அதோடய துணை ஆண் கழுகை தேர்ந்தெடுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பறவைகளின் சக்கரவர்த்தி தான் இந்த கழுகு. இது வந்து அதிகாரம் இருந்தது ஆணவன் இருந்த ஒரு பறவை. இது வந்து அமெரிக்காவின் தேசிய பறவை. இதுக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பலவீனமானவர் கூட்டத்தில் இருக்க விரும்பார்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தனியாக சவாலை சந்திக்க தயாராக இருப்பார்கள். இந்த குணம் கொண்டது தான் கழுகு. மற்ற பறவைகள்லாம் கூட்டமாக பறக்கும், இது மட்டும் தனியாக தான் பறக்கும். இது உயரமாக பறக்கும். மற்ற பறவைகள்லாம் இது பறக்கிற உயரம் பறக்க முடியாது. இது ஒரு இறையை வந்து குறி வச்சதுன்னா ரொம்ப துல்லியமாக குறி வைக்கும். 5 கிலோமீட்டர் தூரம் வரை கவனம் செலுத்தும். எந்த தடை வந்தாலும் அந்த இறையை அடையும் வரை அது கவனத்தை சிதற விடாது. மற்ற பறவைகள்லாம் கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தாலே ஓடி போய் மரத்தில் மறைஞ்சிக்கும் பயந்து போய். ஆனால் இது வந்து புயலை நேசிக்கிற ஒரு பறவை. ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை, இது புயல் வந்தாலே இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துடுமா. மேகக்கூட்டத்தை பார்த்தாலே அந்த மேகக்கூட்டத்துக்கு மேலே போய் பறந்து இறக்கையை மிதக்க விட்டு அப்படியே அதில் பறக்கும். அதாவது அது ஓய்வு எடுத்துக்கிற மாதிரி இறக்கையை அடிக்காமல் அப்படியே இயற்கைக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து அப்படியே பறக்கும். அதுக்கு ஒரு இடையூறு வந்தால் கூட அதை சாதகமாக பயன்படுத்திக்குது. புயலை நேசிக்கிற ஒரே பறவை கழுகு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஜோடியை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு பெண் கழுகு ஆண் கழுகு எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, ரொம்ப உயரத்துக்கு போய் அந்த பெண் கழுகு தன்னோட சிறகை வந்து பிச்சு கீழே நோக்கி போடும். ஆண் கழுகு என்ன பண்ணுன்னா அந்த சிறகு கீழே விழுறதுக்கு முன்னாடியே அந்த சிறகை பிடிச்சி திரும்ப அந்த பெண் கழுகிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். திரும்ப அந்த பெண் கழுகு அதேமாரி அந்த சிறகை வந்து கீழே போடும். அது கீழே விழுறதுக்கு முன்னாடியே இந்த ஆண் கழுகு பிடிச்சி திரும்ப கொண்டு வந்து பெண் கழுகிட்ட கொடுக்கும். இதேமாரி மாறி மாறி விளையாடும். இதேமாரி மாறி மாறி விளையாண்ட பிறகு தான் தன்னோட இணையை வந்து அது தேர்ந்தெடுக்குது அந்த கழுகு. பார்த்துங்க. அடுத்தது வயதான கழுகு. அது என்ன பண்ணும், நம்ம பலவீனமாயிட்டோம்னு அதுக்கு தெரியும். அதால் வந்து ரொம்ப தூரம் பறக்க முடியாது, எந்த வேட்டையாட முடியாது. அதில் அதை என்ன பண்ணுன்னா யாரும் இல்லாத ஒரு மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, அந்த பாறை அந்தமாரி இடத்துக்கு போயிடும். அங்கே போயிட்டு அது அழகாலேயே அதோட இறக்கை எல்லாத்தையும் குத்தி 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 பிச்சு எடுத்துரும். பாறையில் அந்த அழகை தேய்ச்சி தேய்ச்சி அதையும் உடச்சிரும். அது நகங்களையும் பூரி பூரி நகங்களையும் உடச்சிரும். உடச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் கொஞ்ச நாள் மறைந்து அதில் இருக்கும். இது எல்லாமே திரும்ப அதுக்கு புதுசாக வரும். இறகு, அழகு, நகங்கள் எல்லாமே அது புதுசாக வந்தோன்னே தான் திரும்ப அது வெளியில் வரும். அது புதுசாக வந்ததுக்கப்புறம் அது முன்னாடி பறந்ததோட ரொம்ப தூரமாக ரொம்ப வேகமாக அதில் பறக்க முடியுமா. அதுக்காக தான் அது தனியாக போயிடுது. பாருங்கள், பலவீனமானாலும் அது தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு திரும்ப அதோடய வாழ்க்கைக்கு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கழுகு பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கும் கழுகு பற்றி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்.